ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஈசிஆர்ல லொக்கேட் ஆயிருக்க ஜெயின் டெம்பிளுக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க மக்களே, எங்களுடைய சேர்ந்து விர்ச்சுவலா நீங்க பயணிக்கலாம். கார் எடுத்துட்டு வந்தாலே எப்பவுமே சோழிங்கநல்லூர் டிராஃபிக் அடிச்சுக்க முடியாது. அதனாலே நாங்க வந்து வீட்லயே இருந்துடலாமான்லாம் தோணும். ஆனா வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து இன்னைக்கு ஜெயின் டெம்பிள் போறோம், போயே ஆகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் எடுக்கணுங்க. இந்த சோழிங்கநல்லூர் சிக்னலை கிராஸ் பண்ணி ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈசிஆர் ரோடு வந்து கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. அப்படியே நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்போது மாமல்லபுரம் போர்டு உங்களுக்கு தெரியுங்க. அந்த போர்டில் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டியது ரைட் சைடு, நாட் நீலாங்கரை. ஸோ ரைட் சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜெயின் டெம்பிளுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சு தாங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்க்குறது தான் வந்து பிவிஆர் ஹெரிட்டேஜோடைய தியேட்டர். நாங்கள் யூஸ்வலாக இங்கே தான் வருவோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போகலாம். அப்புறம் இந்த டோல் தாங்க ரொம்ப வந்து டிராஃபிக் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓஎம்ஆர் டோல்லாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, பட் இங்க பே பண்ணணும். அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா எம்ஜிஎம் உங்களுக்கு இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன், நீங்க டிராவல் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு உங்ககிட்ட சொல்றேன். கோவளம்ல இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கிறது இந்த ஜெயின் டெம்பிள். வந்து நெமிலி தாங்க. சோ இங்கதான் வந்து அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. யூ-டர்ன் எடுத்த உடனே ஒரு 200 மீட்டர்ல அகைன் இன்னொரு லெஃப்ட் எடுத்த உடனே தான் அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல அப்படியே மேல அந்த கோபுரம் தெரியுதா, ஸோ அதுதாங்க நம்ம போறைய டெம்பிள். இதுதாங்க கோவிலோடைய மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச். இப்போதைக்கு இங்க வந்து பார்க்கிங் சார்ஜ் வந்து கிடையாதுங்க. ஸோ வந்து ஜஸ்ட் ஹீ இஸ் நோட்டிங் அவர் கார் நம்பர் தான். அதுக்கப்புறம் ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இத டூரிஸ்ட் பிளேஸா மாத்திடுவாங்க, ஏன்னா அப்படி இருக்க அந்த கோயில். இதுதாங்க கோயில் என்ட்ரன்ஸ், நம்ம உள்ள போறோம். வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து விர்ச்சுவலா இந்த கோயிலை வந்து சுத்தி பார்க்கலாம். இதனுடைய ஆர்கிடெக்ட் அப்புறம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ள கண்டிப்பா நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம். இந்த கோயில்ல நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குங்க. இவரை நான் பார்த்தோன்னே நிஜமாவே உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சிட்டேங்க. அப்புறம் ஒண்ணு, இங்க வந்து ஆமைங்க நிறைய இருக்கு, சிற்பங்கள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது ஏன்னு எனக்கு தெரியல. எல்லா ஜெயின் டெம்பிள்லயுமே நான் இதை பாக்குறேன். உங்களுக்கு யாராச்சுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த கோவில் வந்து சவுத் இந்தியாவிலேயே பெரிய பிக்கஸ்ட் ஜெயின் டெம்பிள்ங்க. ஆனா உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுங்க இந்த டெம்பிள். அப்படியே அந்த சிற்பங்கள் அதையெல்லாம் ஐயோ சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். இது அதனுடைய சிற்பங்கள் ஆர்கிடெக்ட் பார்க்கும்போது நானே கொஞ்ச நேரம் வந்து மெய்சிலத்து போயிட்டேங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுமே வந்து இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே வந்து போட்டோஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. இது வந்து கோவிலா இல்லை வந்து வேற ஏதோ நம்ம தீம் பார்க்குக்கு வந்திருக்கோமா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ நுண்ணியமா ஒவ்வொரு கற்களுமே இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே இது வந்து மார்பிள்ல பண்ணியிருக்கிறது தான். அப்படியே அந்த மேலே பாருங்களேன், அந்த சிலைகள் வந்து சூப்பராக இருந்துச்சு.
கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா பொண்ணுங்கன்னா கண்டிப்பா வந்து தலையில வந்து ஷால் போட்டுதான் உள்ள போகணும். நான் வந்து கொண்டு போகல, சோ அப்ப அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ரப்னே பனா ஜோடி தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் தான். நம்மளும் ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் வந்து அப்படியே எடுத்தாச்சுங்க. போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த கருவறைக்குள்ள வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 9 சிலைகள் உள்ள இருக்கு. எல்லாமே வந்து எனக்கு புத்தருடைய ரெஃப்ளெக்ஷன் மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சுது. ஸோ பார்க்க ரொம்ப இந்த கோவிலோடைய டைமிங்ஸ் வந்து 6:30 to 12:30, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4:30 to 8:30 வரைக்கும் இருக்குங்க. ஆனால் என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் ஈவினிங் போகிறது தான் பெஸ்ட். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய கால் வந்து ரொம்ப சுடும். அதனால் நீங்கள் ஈவினிங் போகிறது தான் என்னுடைய சஜஷன். இந்த டெம்பிள் இருந்து பக்கத்திலேயே நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் 10 கிலோமீட்டர்ஸ்லயே உங்களுக்கு வந்து மகாபலிபுரம் கூட நீங்க ரீச் ஆயிரலாம். ஸோ வந்து ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் மாதிரி கோவிலையும் பார்த்துடலாம், பீச்சுக்கும் நீங்க போயிடலாம். ஃபேமிலியோட உங்களுக்கு டைம் பண்றதுக்கு பெஸ்ட் வீக்கெண்ட் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து எங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். உங்களுக்காக துபாய் சீரீஸும் இதோட நமக்கு வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பாருங்க. நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் வந்து பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணா எங்களால உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் பாய்.